டிடிவி தினகரன் ரூபாய் 50 கோடி பேரம் பேசியதற்கான ஆதாரங்கள் டெல்லி போலீசார் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் கைது செய்து டிடிவி தினகரனை டெல்லி அழைத்து செல்ல இருப்பதாக தெரிகிறது. அதிமுக இரண்டாக பிளவுபட்டதால் அந்த கட்சியின் சின்னமான இரட்டை இலை சின்னத்தை தலைமை தேர்தல் கமிஷன் முடக்கி வைத்துள்ளது. இரட்டை இலை சின்னத்தை பெற ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினரும் சசிகலா தலைமையிலான அணியினரும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக இரு தரப்பினரும் ஆவணங்களை தேர்தல் கமிஷனில் சமர்ப்பித்துள்ளனர். இந்நிலையில் இரட்டை இலை சின்னத்தை பெற அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ரூபாய் 50 கோடி பேரம் பேசியதாக பரபரப்பு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக டெல்லியில் நேற்று அதிகாலை சுகேஷ் சந்திரசேகர் என்ற இடைத்தரகர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 1 கோடியே 30 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் டெல்லி போலீசாரிடம் அளித்துள்ள வாக்குமூலத்தில் இரட்டை இலை சின்னத்தை பெற்றுக் கொடுக்க தினகரனிடம் இருந்து ரூபாய் 50 கோடி பேரம் பேசப்பட்டது. அவரிடம் இருந்து முதல் தவணையாக ரூபாய் 10 கோடி பெற்றேன் என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து டிடிவி தினகரன் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தினகரன் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள டெல்லி போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்க உள்ளனர். உதவி கமிஷனர் ஒருவர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தனிப்படையில் இடம்பெற்றுள்ள போலீசாரில் சிலர் இன்று சென்னை வந்தனர். தினகரனிடம் விசாரணை நடத்துவதற்கான சம்மனுடன் அவர் வந்தனர். தினகரனிடம் நாளை விசாரணை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரன் ரூபாய் 50 கோடி பேரம் பேசியதற்கான ஆதாரங்களை டெல்லி போலீசார் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் தினகரனை கைது செய்து டெல்லி அழைத்து செல்ல இருப்பதாக தெரிகிறது. இந்த தகவலால் அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்புடன் காணப்படுகிறது. அதிமுக மூத்த தலைவர்களும் நிர்வாகிகளும் இன்று காலை பரபரப்புடன் காணப்பட்டனர். அந்த அதிகாரியிடம்தான் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் பேரம் பேசியதாக கூறப்படுகிறது. எனவே அந்த தேர்தல் அதிகாரியையும் விசாரணை வலைக்குள் கொண்டுவர போலீசார் திட்டமிட்டுள்ளனர். டெல்லி போலீசார் விசாரணை நடத்திய பிறகு ரூபாய் 50 கோடி பேரம் பற்றி அமலாக்கத்துறை மூத்த அதிகாரிகள் நேரடி விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். அந்த விசாரணையில் ரூபாய் 50 கோடி பேரத்துக்கான பண ஏற்பாடு பற்றி புதிய தகவல்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரூபாய் 50 கோடி பேரம் நடத்தப்பட்டதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கின்றது என்ற விசாரணையும் தீவிரமடைந்துள்ளது. டெல்லி குற்றப்பிரிவு போலீசாரிடம் எப்படி பதில் அளிப்பது என்பது பற்றி அவர் பெசன் நகரில் உள்ள தம் வீட்டில் வக்கீல்களுடன் ஆலோசனை நடத்தினார். பிறகு அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். தினகரன் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருப்பதால் நிறைய பேர் பெசன் நகர் வீட்டில் குவிந்துள்ளனர். இதனால் அந்த பகுதி பெரும் பரபரப்புடன் காணப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.